ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேர்ள்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம பியூட்டி கோர்ஸ் கிளாஸ் 13 இருக்கும். கிளாஸ் 13 ஆயில் ஸ்கின், ஆக்னே, அதாவது பிம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆயில் ஸ்கின் அண்ட் பிம்பிள்ஸ் எப்படி நம்ம போக்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸை பார்க்கலன்னா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடியும் லிங்கில் இருக்குது. ஸோ அது மூலியமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் உங்களை கிளாஸில் நாங்கள் அட்மிட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் இருந்து போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நம்ம ஆயில் ஸ்கின் அண்ட் ஆக்னே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி வீடியோவில் நம்ம ட்ரை ஸ்கின்னை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஃபஸ்ட்டு ரெமெடி நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்ம ஃபுட் டைப். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். அண்ட் ஆயில் ஸ்கின் உள்ளவங்க கண்டிப்பாக ஆயில் ஐட்டம்ஸ் ஃபுட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆயில் ஸ்கின் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் எல்லாம் எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக நம்ம ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் எல்லாம் பெருசாகிடும். அப்புறம் பிம்பிள்ஸ், ஆக்னே, அது இதுன்னு சொல்லி நம்ம ஸ்கின் ரொம்பவே பார்க்க அசிங்கமாயிரும். ஸோ ஆயில் ஸ்கின்க்கு கண்டிப்பாக ஆயில் ஐட்டம் ஃபுட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேஸை அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். எதோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச சோப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதால நம்ம ஃபேஸில் உள்ள ஆயில்ஸ் கம்மியாயிரும், கூடவே நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமும் கம்மியாயிரும். அண்ட் அதுக்கப்புறம் ஆயில் ஸ்கின் உள்ளவங்க மேக்கப் நீங்கள் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் மேக்கப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் மேக்கப்ஸ் எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணிடணும். ஸோ கண்டிப்பாக அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2-3 liters வாட்டர் நீங்கள் குடிச்சே ஆகணும். அண்ட் உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்து பிம்பிள்ஸும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ், ஒரு க்ளீனான காட்டன் கிளாத்தில் ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் ஒத்தடம் கொடுக்கணும். ஸோ இதனால் அந்த பிம்பிள்ஸோட ரெட்டிஷ்னஸ் குறையும், உங்களுக்கு அந்த பிம்பிள் சீக்கிரமாகவே போயிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்ஸில் நிறையா க்ரீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஹோம்மேட் நேச்சுரல் ரெமெடிஸ் இருக்குது. ஸோ நான் எல்லாம் இதையும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒன் திங், உங்கள் ஸ்கின்னை நீங்கள் நல்லா கேர் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துருக்கிற எஃபர்ட்ஸ் அண்ட் உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ நிறைய தண்ணி குடிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாக உங்கள் பாடி வெயிட் லூஸ் ஆகும், உங்கள் ஸ்கின்னும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் யோகா அண்ட் மெடிடேஷன் கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எய்தர் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ஹோம்மேட் ரெமெடிஸ் ட்ரை பண்ணாலும் சரி, பட் நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கேர் பண்ணிக்கணும். ஸோ இது மூலியமாக தான் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் சில பேருக்கு நிறையா ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கிறனால ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் சஜஸ்ட் பண்ணி டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. பட் சில பேருக்கு வந்து போயிடும். ஆனால் சில பேருக்கு டாக்டர்ஸ்கிட்ட போய் சஜஷன் கேட்டு டேப்லெட்ஸ் எடுத்ததுக்கப்புறமும் அந்த ஸ்கின்ல உள்ள பிம்பிள்ஸ் போகாது, நிறையா பிம்பிள்ஸாக வந்திருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரெமெடின்னு இப்போ நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் அண்ட் பிளாக் ஸ்பாட்ஸ் ஃபேஸில் ரொம்ப நிறையா இருக்கும். நீங்கள் வந்து நிறைய க்ரீம்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க அண்ட் ஹோம்மேட் ரெமெடிஸ் ட்ரை பண்ணி உங்களுக்கு இந்த ஃபேஸில் பிம்பிள்ஸ் போகலைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பார்க்க வேண்டியது ஒரு கைனோகாலஜிஸ்ட். பிகாஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கைனோகாலஜிஸ்ட்டில் போய் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா பீரியட்ஸ் மிஸ் ஆகிறனாலையும் உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ஒரு கைனோகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு பிசிஓ டெஸ்ட்டையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா பிசிஓ இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாக பிம்பிள்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பிம்பிள்ஸ் கூடவே ஓவர் வெயிட் இருக்கும், ஆயில் ஸ்கின், ஹேர் ஃபால், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிசிஓ இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பட் டாக்டர்ஸ்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பிசிஓ க்யூர் ஆயிரும். அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் ஃபேஸில் ப்ராப்ளம்ஸும் எதுவும் இல்லாமல் ஸ்கின் கிளியராக இருக்கும். ஸோ சில பேருக்கு பிசிஓ இல்லாமையும் வந்து உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக பிம்பிள்ஸாக இருக்கும். அது மேபி ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கும். ஸோ ஒரு கைனாக்க நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த ஹார்மோனல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேப்லெட்ஸ் போட்டால் உங்கள் ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ் போயிடும். சப்போஸ் உங்களுக்கு பிசிஓ இருந்துச்சுன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் கைனாக்க கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. கூடவே பிசிஓ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்யூர் ஆகி உங்கள் ஃபேஸும் கிளியர் ஆகணும்னா நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். நிறைய தண்ணி குடிங்க, அட்லீஸ்ட் 3 liters குடிங்க. எக்ஸசைஸ் ரொம்ப ஹார்டாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒரு 1 hour இல்லாட்டி 2 hoursக்கு ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா மாற்றுங்க. ஆயில் ஐட்டம்ஸ், காரமான ஃபுட் ஐட்டம்ஸ், மசாலாஸ் நிறையா உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. நிறையா நீர் சத்து உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்ல உள்ள பிம்பிள்ஸ் போயிடும், ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிரும், உங்கள் பிசிஓ ப்ராப்ளமும் சீக்கிரமாகவே குறைஞ்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுறது தான் ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையோ ஹோம்மேட் ரெமெடிஸ் யூஸ் பண்ணுறதுனால மட்டும் போகாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிசிஓ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பிசிஓ இல்லாமல் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க.
ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ஆயில் ஸ்கின் பிம்பிள்ஸ் அண்ட் பிசிஓ பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சர்டிஃபிகேட் இந்த ஆன்லைன் பியூட்டி கோர்ஸ்க்கு வேணும்னா மறக்காமல் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களை கிளாஸில் அட்மிட் பண்ண முடியும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை நிறையா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முன்னாடி இருந்த வீடியோஸ் கிளாஸஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அது மூலமா போய் பார்த்து எல்லா கிளாஸஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.